வணக்கம் நண்பர்களே, இது டைம் பாஸ் வித்ராஜ். இன்றைக்கி நம்ம பேச போகிறது டான்செட் 2020 அதுக்கான நியூ அப்டேட்ஸ், அதெல்லாம் என்ன வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நிகழ்ச்சிக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம டான்செட் 2020 அதுவும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள், சமூகம் சார்ந்ததுன்னு தொடர்ச்சியாக பல விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். வாங்க பேசலாம். அதாவது இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட், புது அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மத்தியானம் ஒரு 12 மணிக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து மெயில் வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ அந்த ஃபைனல் செமஸ்டரையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும், அப்போ தான் வந்து என்னென்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரியான ஒரு மெயில் வந்திருக்கு. அதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் வந்து டைம் கொடுத்து வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா நிறைய பேருக்கு சில கேள்விகள், அந்த கேள்விகளை வந்து மொத்தமாக ஒரு தொகுப்பாக கொடுத்துட்றேன். அதுலேருந்து வந்து என்னென்னா நீங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா என்னென்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து கம்ப்ளீட்டட்னு வந்து ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து என்னென்னா ஓகே, உங்களுக்கான மாற்றம் அப்படின்றது 99% வந்து இருக்காது. ஏன் 1% உங்களுக்கும் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இங்கிருந்து வந்து ஜிசிடிக்கு கால் பண்ணதில் ஒரு 4-5 பேர் கால் பண்ணதில் ஒரு 4 பேத்துக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்னென்னா கம்ப்ளீட்டட் ஆயிருந்துன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை, உங்களுக்கும் வந்து நீங்களும் ஃபைனல் செமஸ்டர் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ வந்து என்னென்னா இந்த ஃப்ரீஸ் ஆகிருக்கிறத வந்து நாங்கள் எகைன் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணி விடுவோம். ஸோ நீங்கள் 7 மணிக்கு மேலே வந்து இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு சின்ன மாற்றம் தான், மேபி வந்து என்னென்னா நான் பர்சனலாக கெஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ் வந்தவங்களுக்கு வந்து என்னென்னா இதுலேருந்து சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஜிசிடியில் இப்படி சொல்லியிருக்கிறதுனால என்னதான் வந்து ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட்னு வந்திருந்தாலும் நீங்கள் ஃபைனல் செமஸ்டரோட மார்க் ஷீட்டோ அல்லது வந்து ஃபைனல் செமஸ்டரோட அந்த ரிசல்ட்டான ஸ்க்ரீன்ஷாட்டையோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா வந்து என்ன அப்லோட் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் வந்து வேண்டியதில்லை. உங்களுக்கு நம்ம டவுட்டாக இருந்ததுனால வந்து என்னென்னா நீங்கள் ஜிசிடிலேயே வந்து கால் பண்ணி கேட்டுருங்க நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்றது. ஏன்னா பலருக்கு சொன்ன பதில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னென்னா இல்லை கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா விட்டுருங்க, உங்களுக்கு எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதுலேயும் ஒருத்தருக்கு என்ன சொல்லியிருந்துக்கிறாங்கன்னா இல்லை நீங்களும் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்துக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோ லேட் ஆனதுக்கான காரணம் வந்து என்னென்னா இதுதான். ஸோ இதுதான் வந்து என்னென்னா கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ் வந்தவங்களுக்கான அப்டேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்னு வர்றவங்களுக்கு நிச்சயமாக வந்து என்னென்னா ஃபைனல் செமஸ்டரோட மார்க் ஷீட்டோ அல்லது ஸ்க்ரீன்ஷாட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு வந்து தான் வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும். இன்கேஸ் வந்து நான் ஃபைனல் செமஸ்டர் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணல ஆனால் அதுக்கு முன்னாடியே மற்றதெல்லாம் கொடுத்துட்டு வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா நீங்கள் எகைன் வந்து ஜிசிடிக்கு வந்து கூப்பிட்டு ரெக்வஸ்ட் பண்ணணும், அவங்க வந்து என்னென்னா அன்ஃப்ரீஸ் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நீங்கள் ஃபைனல் செமஸ்டரோட மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீஸ் கொடுக்கணும், வேறு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ப்ரோக்ரஸ்னு வருது, எனக்கு வந்து என்னென்னா கம்ப்ளீட்னு மல்ல இன்கம்ப்ளீட்னு மல்ல ஆனால் இன் ப்ரோக்ரஸ்னு வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா என்னென்னா நீங்கள் 6th செமஸ்டரோட மார்க் ஷீட்டோ 8th செமஸ்டரோட மார்க் ஷீட்டோ கையில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எந்த நேரமும் வந்து என்ன உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து என்னென்னா இன்கம்ப்ளீட்னு வந்து வரலாம். அப்படி வரும் பட்சத்தில் வந்து என்னென்னா நீங்கள் இதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுத்து ஃப்ரீஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து என்னென்னா அரியர் இருக்குது, இதுக்கு வந்து என்ன தீர்வு? ஏன்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் சொல்லியிருந்துக்கிறாங்க டைமு, அதுக்குள்ளே வந்து நான் எப்படி அப்லோட் பண்ணுறது? அல்லது வந்து என்னென்னா எனக்கு அரியருக்கான எக்ஸாம் வைக்கலை, எனக்கான ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் அப்படின்றது என்னென்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து ஜிசிடியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சில தம்பிகள் வந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்துருக்காங்க, அங்கே அவங்களுக்கான சொன்ன பதில் அப்படின்றது பார்த்திங்கன்னா அரிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான முடிவு அப்படின்றத வந்து இன்னும் எதுவும் எடுக்கலை. ஸோ வந்து நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்துக்கிறாங்க. ஸோ வந்து என்னென்னா உங்களுக்கு ஆப்ஷன் அப்படின்றது வந்து என்னென்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நாளைக்கே வந்து ஈவினிங்கே வந்து என்னென்னா இதுக்கான தீர்வு வந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா அதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து என்னென்னா கண்டிப்பாக இன்னொரு 1 வாரமாவது வந்து என்னென்னா இந்த அரிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான தீர்வு அப்படின்றது வந்து மினிமம் 1 வாரம் வரும் அப்படின்றது தான் வந்து என்னென்னா என்னோடைய நம்பிக்கை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னா லாஸ்ட் டேட் வந்து நாளைக்கு ஈவினிங் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட் டேட் நாளைக்கு ஈவினிங்க்கு அப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா நிச்சயமாக நாளைக்கு ஈவினிங்கோடு வந்து முடியாது, கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து என்னென்னா அவ்வளவு என்கொயரி இருக்குது, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து கால் பண்ணுறதை வச்சு அவங்க கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து முடிக்காமல் வந்து அவங்க க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. பட் பசங்க வந்து லேசியாக இருக்க வேண்டாம், அதுக்காக வந்து என்னென்னா பரபரன்னு வந்து வேலையை முடிக்கட்டும் அப்படின்றக்காக நாளைக்கு ஈவினிங் அப்படின்ற டெட்லைனை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டெட்லைனை நினச்சி வந்து யாரும் வந்து பயப்பட வேண்டாம். ஸோ மொத்தம் வந்து 5 விஷயம். ஒன்று வந்து என்னென்னா கம்ப்ளீட்னு இருந்தது அப்படின்னா வந்து என்னென்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வேலை வந்து என்னென்னா உங்களுக்கும் கேட்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னா கேட்குறக்கான வாய்ப்புகள் நம்ப குறைவு, இருந்தாலும் உங்களுடைய ஃபைனல் செமஸ்டரோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது இன்கம்ப்ளீட்னு இருக்கிறவங்க வந்து என்னென்னா நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் வந்து என்னென்னா நீங்கள் கால் பண்ணி ரிக்வஸ்ட் கொடுங்க. ரெண்டு,
ப்ராக்ரஸ்னு வர்றவங்களும் அதே மாதிரி தான், வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு. ஆனால் வந்து என்ன, சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க, சிக்ஸ்த் செமஸ்டருக்கான சர்டிஃபிகேட்டை வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. நிச்சயமாக அதை கொடுத்தீங்க அப்படின்னா தான் வந்து என்ன உங்களது கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி அரியருக்கான அப்டேட் அப்படின்றது வந்து என்னென்னா, நீ அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியல. ஸோ வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணுவோம், பாசிட்டிவாகவே நடக்கும்னு நம்புவோம். வேறு ஏதாவது வந்து ஃபர்தராக அப்டேட் வந்துச்சு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதை தாண்டி வந்து நான் சொன்ன இதில் தாண்டி வந்து வேறு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்தோன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். நான் வந்து தொடர்ச்சியாக அதுக்கான பதிலை வந்து கொடுக்குறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். ஸோ தொடர்ச்சியாக வந்து உங்களோட கொஸ்டின்ஸை வந்து என்னென்னா இன்ஸ்டாகிராமில் கொடுங்க, நான் வந்து அதை ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து என்னென்னா நான் சொன்னதில் வந்து என்னென்னா வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா வந்தேன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஜிசிடி கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அந்த அப்டேட்டையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. ஏன்னா வந்து என்னென்னா பார்க்குற நம்மளுடைய நண்பர்களுக்கு வந்து அது வந்து யூஸ் ஆகும். ஸோ அதையும் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். ஏன்னா வந்து என்னென்னா ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து அவங்க ஒவ்வொரு ஆன்சராக பண்ணுறாங்க. ஸோ நம்ம கலெக்டிவாக வச்சு தான் வந்தேன்னா ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்குது. ஸோ முடிந்தவரை நீங்கள் ஜிசிடியில் வந்து என்ன கேட்டீங்க, அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து என்னென்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் வந்து என்னென்னா வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.